முதலில் ஐயா வணக்கம், நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால் குருவின் அருள் எனக்கு முதலிலே இருந்திருக்கிறது. நான் ஒரு முஸ்லீமாக பிறந்து படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேங்க. அங்கே படிக்கும்போதே ஒரு டீச்சர் இருப்பாங்க, அவங்க காலையில் வந்ததும் 1 ஹவர் பைபிளில் உள்ள ஒரு சாப்டரை வாசித்து அதுக்குள்ள அர்த்தங்களை சொல்லி அதில் உள்ள வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் ஒரு 15 வருஷமாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி வளர்ந்தேன். கூட்டத்தில் மதரசா போகிறது இல்லை பள்ளியில் உள்ளதையும் நாம் கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஏதோ ஒரு இது சந்தேகங்கள் அதிகமாக கிறிஸ்தியனும் கிறிஸ்தவத்திலும் முஸ்லீம் இதுலேயும் ஒரே ஜென்மமாக இருந்தால் ஏன் ஒரு பர்டிகுலர் ஒரு ஆத்மா பிறந்ததுலேருந்தே கம்ப்ளீட்டாக ஒரு அணக்கமும் இல்லாமல் உடம்பில் ஒரு இது இல்லாமல் நோயால் 20-25 வயசு வரை அப்படியே இருந்து இறந்து போகிறாங்க. அவங்க இப்போ பாவம் புண்ணியம் பேசுகிறாங்க இல்லையா, அது அப்படி இருந்தால் அந்த பர்டிகுலர் ஆத்மா ஒரு ஆத்மா என்ன பாவம் பண்ணியிருக்கணும், பண்ணால் தானே அதுக்கு அவ்வளவு கஷ்டப்பாடு வரணும், அப்போ அதில் ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்குள்ளே ஒரு தேடல். அதற்கு முதற் காரணம் அந்த டீச்சர். அதற்கு அப்புறம் நான் ஒரு பாலாஜி என்கிற ஒரு கர்மயோகியை சந்தித்தேன். அவர்கள் கூறினது பிரகாரம்தான் நான் விவேகானந்தன், ராமகிருஷ்ணா பரமஹம்சா இவர்களுடைய இதெல்லாம் படிக்க ஆரம்பித்து அதிலிருந்து ஏதோ குறைச்சி எனக்கு முதல்ல இருந்து கொஞ்சம் விடைகள் கிடைத்ததுங்க. அங்கேருந்து நான் பின்ன போகாத விவேகானந்த கேந்திராவில் தியானத்திற்கு போயிருக்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா, ஜக்கி வாசுதேவன் அவர்களை பற்றி படித்திருக்கிறேன். ஆனால் நான் அங்கே போகவில்லை. போவதற்கு ஏதோ ஒன்று தடையாக இருந்தது. அதற்கு அப்புறம் இங்கிலீஷில் நீல் டொனால்ட் வாட்ஸ் என்பவருடைய ஒரு கான்வர்சேஷன் வித் காட் என்ற ஒரு புக்கு படிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதில் கூறியதன் ஒரு பலன்தான் ஐயாவை எனக்கு காண்பித்து கொடுத்துருக்கிறது என்று நம்புகிறேன். காரணம் அதிலும் ஐயா கூறியதில் ஒரு 90% அவரும் கூறியிருக்கிறார். நான் யார், நமக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது என்ன, நான் யாருன்னு நம்ம காணாமல் தெய்வத்தை பார்க்க முடியாது என்ற உண்மையை அதில் கூறியிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது தான் நான் ஐயாவுடைய யூடியூப் ஒரு 6-7 மாதமாக தொடர்ந்து கண்டேன். அதன் பிறகு தான் இங்கே தொடர்பு கொண்டு ஐயாவின் ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் யூடியூப்பை தினமும் காண்பது உண்டு. அது எனக்குள்ள வேலை செய்ததின் ஒரு பலமாகிட்டு தான் இன்றைக்கி இங்கே வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேண்டும். இது ஐயாவின் குர்ஆனில் வருகின்ற உமர் முக்தார் என்ற ஒரு ஞானி அவர்கள் கூறியது போல, ஒரு நாட்டிலும் மக்களுக்கும் மாற்றம் வர வேண்டும் என்றால் அரசியல், உண்மையான அரசியல், அரசியலுக்கு ஒரு டிக்டேட்டர்ஷிப், அதாவது நல்ல காரியங்கள் மாத்திரம் செய்கிற ஒரு டிக்டேட்டராக இருக்க வேண்டும். அப்படி ஐயாவை தொடங்கிய அந்த அரசு என்ற அந்த இது பொலிட்டிக்கல் விங் கம்பல்சரி ஆகிட்டு ஐயாவை கழிவதும் வேகம் தொடங்கி அது நம் குழந்தைகளுக்கும் சமுதாயத்திற்கும். காரணம் சமுதாயத்தில் விழிப்புணர்ச்சி உண்டாகியால்தான் மொத்த மக்களுக்கும் பிரயோஜனம். அல்லாத 4-5 பேர், 10 பேர், 100 பேர் இந்த மாற்றம் கொண்டு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. காரணம் இன்று ஐயா கூறியது போல் நம்மளை படிப்பிக்க டீச்சர்ஸிலிருந்து பேரண்ட்ஸிலிருந்து அரசியல்வாதிகளிலிருந்து எல்லாரும் படிப்பு சொல்லிக் கொடுப்பது என்பது அகெயின்ஸ்ட் தி நேச்சர். உண்மைக்கு புறம்பானது மாத்திரம்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதெல்லாம் வருகிறவர்கள் எங்கிருந்து, இந்த சொசைட்டி சமுதாயம்
மொத்தமாக அழிந்திருக்கிறது. அழிந்திருக்கிறது சாக்கடையாக இருக்கிறது ஐயா. அப்போ அதிலிருந்து நம்மளும் ஓரோ ஒருத்தரும் ஓரோ நல்ல விதைகளை இட்டு அது நல்ல ஒரு சொசைட்டியாக மாற்றினால் மாத்திரமே ஐயா நினைக்கின்ற அந்த மாற்றம் உண்டாக்க முடியும். அதற்கு ஐயா முன்கை எடுத்து அதை செய்ய வேண்டும். எல்லாமல்ல இறைவன் அதற்காக நமக்கு எல்லாருக்கும் அந்த மனசு கொடுத்து அதற்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நல்ல நாளை மிகவும் அருமையாக நல்ல பிரயோஜனகரமாக நமக்கு மாற்றி தந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.